வெல்கம் டு கிளாரியலஸ் குயின் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷஸ் நாங்க பார்க்க போறோம். பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் இல்லாம 10-15 மினிட்ஸ்ல ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்றதுன்றதுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்களை இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு காலைல எந்திரிச்சோன்னே பசிக்க ஆரம்பிச்சு பால்லாம் இந்த விண்டர் சீசன்ல குடிக்க மாட்டாங்க. ஒரு வயதுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு பால் குடிச்சு போர் அடிச்சு போயிடும். சோ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல வந்து பால்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. என்னடா தங்கம், சோ நீங்க வந்து இந்த டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பாக்கலாம். நம்ம எல்லாருக்கும் சமைக்கும் போது குழந்தைங்களுக்கும் சேர்த்து சமைச்சோன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு குட்டியா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மித்தவங்களுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் சமைக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இல்லாமல் பிரியாணி லவர்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. நீங்கள் பேன்லாம் பெரிய பெரிய பேன்லாம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தோசைகள் இருந்தால் போதும், கேஸ் ஸ்டவ் இருந்தால் போதும். நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு 4 பூண்டு பல் எடுத்து அதெல்லாம் நசுக்கி போட்டுக்கோங்க. தோசைக்கல்லில் 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எந்த ஆயில் வேணால் விட்டுட்டு அதில் வந்து 4 பூண்டு பல் நசுக்கி போட்டுக்கோங்க. ஒரு வாழைக்காவை நல்லா துருவி வச்சுக்கோங்க. இந்த வாழைக்காவை அந்த ஆயிலே போட்டு நல்லா பரட்டி எடுங்க. பரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு வாழைக்காய்க்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எந்த அளவுக்கு உரைக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைக்காவோட நீங்கள் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் துருவலை போட்டு நீங்கள் மசாலா எந்த மசாலா வேணால் போட்டுக்கலாம். சிக்கன், மட்டன், இல்லை ஃபிஷ் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா, இந்த மசாலாவில் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு லைட்டாக தண்ணியை தூவி விடணும். இது மாதிரி தெளிச்ச மாதிரி தூவி விடுங்க. தூவி விட்டு அதுலேயே அது வேகணும். கண்டிப்பாக ஒரு 2-3 மினிட்ஸ் இது நல்லா வேகணும். கண்டிப்பாக பார்க்கும் போதே வெந்துருச்சுன்ற பதம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வெந்துருச்சுன்னா ஓகே, வேகலைன்னா ஒரு 1-2 மினிட்ஸ் விடுங்க. கண்டிப்பாக அது வெந்துடும். நீங்கள் தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ அது மாதிரி ஸ்டஃப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். பட் தோசைன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. தோசைக்கு ஆயில் அதிகமாக விடாதீங்க. சின்ஸ் இதில் நம்ம நிறையா ஆயில் விட்டுருக்கனால தோசைக்கு ஆயில் விடாமல் இருக்கிறது தான் நல்லது. கோதுமை தோசையிலும் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம வாழைக்காய் ஸ்டஃப் ரெடி பண்ணோம்ல, அந்த ஸ்டஃப்பை வந்து தோசைக்கு மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு தோசை லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணி விடும் போது இது உதிரி உதிரியாக தோசையை திருப்பி போடும் போது அது கீழே உதிராது. தோசை வெந்தோடனே திருப்பி போட்டு அது அப்படியே ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கேப்லேயே வந்து நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி வச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே லேசியாக அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே தோசை வெந்துருச்சு, திருப்பி போட்டு சூப்பராக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் சைடில் இருக்கிற அந்த மொறுமொறுன்றிருக்க மட்டும் எடுத்து குழந்தைக்கு வாயில் குத்திடும்ன்றனால நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.